இந்த கிரகம் எத்தகைய தன்மைகளை தருகிறது என்பது நான் அடிக்கிறேன் நீங்கள் வாங்குகிறீர்களா? நீங்கள் இந்த கிரகத்தினுடைய தருகின்ற தாக்கத்தை எவ்விதம் எடுத்துக்கொள்கிறீர்கள், எவ்விதம் எதிர்நோக்குகிறீர்கள் என்பது இந்த கிரகம் தருகின்ற விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய லக்னாதிபதியின் வலுவை பொறுத்தது. மூல நூல்களில் கூட சொல்லப்படாத ஒரு விஷயம், விளக்க நூல்களில் கூட இதுவரைக்கும் இல்லாத விஷயம். இந்த எட்டில் சனி தருகின்ற தொல்லைகள், எல்லோருக்கும் எட்டில் சனி வருகிறது, ஆனால் யார் தப்பி பிழைக்கிறார்கள் என்பது இந்த எட்டில் சனி தருகின்ற விஷயம். லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறாரா, லக்னாதிபதி ஒளியாக இருக்கிறாரா, லக்னாதிபதி பௌர்ணமி நிலையில் இருக்கிறாரா, லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறாரா, லக்னாதிபதி நீச்சனாகி அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரா, லக்னாதிபதி மறைந்து விட்டாரா என்பதை பொறுத்தது. இந்த லக்னாதிபதியின் வலு எத்தகைய அமைப்பில் இருக்கிறது என்பதை பொறுத்து எட்டில் தனித்து இருக்கக்கூடிய இந்த சனி, எட்டில் தனித்து இருக்கக்கூடிய இந்த சனி தன்னுடைய காரகத்துவ அமைப்புகளை அப்படியே புக்தி நாதர்களின் அந்தர நாதர்களின் புக்திநாதன் அந்தரநாதர்களின் அமைப்பின் அடிப்படையில், புக்திநாதர்களின் அந்தரநாதர்களின் அமைப்பின் அடிப்படையில் அப்படியே தருகிறார். அதான் உண்மை. ஒரு நிலையில் சனி தசை எட்டாம் இடத்தில் இருக்கிறது, இந்த சனி எட்டாம் இடத்தில் இருந்து ஒரு விபத்தை கொடுக்கிறார் என்றால் அவருக்கு சஷ்டாஷ்டகமாக அமையக்கூடிய யாரேனும் ஒருவரை, அவருக்கு ஆறு எட்டாக அமையக்கூடிய யாரேனும் ஒருவரை புக்தியில் அதை செய்ய தேர்ந்தெடுக்கிறார் என்று அர்த்தம். இப்போ இங்கே இவர் தனித்திருக்கிறார், இவருக்கு எந்த பார்வையும் இல்லை, எந்த சேர்க்கையும் இல்லை. சரி, இந்த நிலைமையில் தசாபக்தி அமைப்புகளுக்குள்ளே போகும்போது இந்த புக்திநாதன் அந்தரநாதன் அமைப்புகளை அப்படியே அவருக்கு ஆறு எட்டாக இருக்கும்போது யாரை எப்படி தேர்ந்தெடுக்கிறார் என்பதை அப்படியே சொல்லித்தரேன். சரி, இப்போ கிரக சேர்க்கைக்கு வந்துடுவோம். இப்போது இந்த தனி கிரகத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறதற்கான அமைப்புகளை, ஆழ அமைப்புகளை சொல்லி கொடுத்துருக்குறேன். எட்டில் சனி இருந்தால் இப்படிலாம் நடக்கும் கிடையாது. அந்த எட்டில் சனி இருந்தால் என்பது முக்கோண அமைப்புகளோடு தொடர்பு கொண்டது, லக்னாதிபதியின் நிலையை பொறுத்தது. அப்போ அந்த லக்னாதிபதியின் நிலை எப்படி அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் எட்டில் சனி இருந்தால் என்ன பண்ணுன்றதை இது பண்ண முடியும். எட்டில் ஒருத்தன் சனி இருக்கிறனால அவன், எட்டில் சனி இருக்கிறதுனால ஒருத்தன் ரோட்டில் பிச்சை எடுத்துட மாட்டான். எட்டில் சனி இருந்து சந்திரனும் இப்படி கெட்டுப்போய், சந்திரனுக்கும் சனி பார்வை அமைந்து, சந்திரனும் நீச்சமாகி, சந்திரனும் அமாவாசையாகி இங்கே சனி திசை வரும்போது தொலைஞ்சாம ஆக கிரகச்சேர்க்கைகள் எப்படி பலன்களை மாற்றுகின்றன? அதே கடக லக்னம், அதே எட்டில் சனி, எட்டில் சனி இருக்கிறார். இந்த எட்டில் சனி, தயவு செய்து ஒரே ஒரு நிமிஷம் கமெண்ட், இந்த எட்டில் சனி கேள்வி பதில், அப்படியே லேசாக கேள்வி பதிலாக கொண்டு போகிறேன். இப்படியே இருக்கிறதா வச்சுக்குவோம். இந்த எட்டில் சனி இங்கே மற்ற, நான் என்ன இப்போ சொல்ல போகிறேன், இப்போ மற்ற கிரகங்களை, சனியை தவிர மற்ற கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது, சூரியன், ராகு, ஒரு சூரியனோடு அவர் இணைந்திருந்தாலே இங்கே இந்த ஆறரை பதிமூன்று 24 டிகிரி அப்படின்னு வந்துடுவேன். ஆக இங்கே பலன் சொல்ல போகிறது இல்லைண்ணா. அன்பு மாணவர்களே, யார் யாருடன் இணைந்தால் என்ன பலன்கள், உயர்நிலை வகுப்பில் கண்டிப்பாக வரும் தசாபக்தியின் அடிப்படையில். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த சனி எந்த டிகிரியில் இருக்கிறார். அதே போலவே மிக முக்கியமாக ஒருத்தர் கேட்டார், 8/13/22 இதற்குள் எப்படி சனி பலன் தருவார். இப்போ தான் லேசாக ஒன்று சொன்னானே, அதற்கு சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்புகளில் அவர் பலனை தருவார்னு சொன்னான் இல்லையா. அப்போ இந்த கிரக சேர்க்கை சனி சூரியன் ராகு, சரி, இந்த இடத்துல, இந்த இடத்தில்
ஒற்றை வரியில் பலன் தர வேண்டும். ஒற்றை வரியில் ஒரே எழுத்துல பலன் தரணும். எங்கிட்ட சனி திசையில் முதன்மையாக முதல்ல இந்த மாதிரியான சூழ்நிலையில சனி திசையில முதன்மையாக என்ன நடக்கும்? ஒரே செகண்ட்ல பதில் தரணும். ஒரு செகண்ட் தான். சனி திசையில முதன்மையாக சனி திசை வந்தவுடன் என்ன நடக்கும்? சனி செவ்வாய் சகோதரனை பாதிக்கும். செவ்வாய் திசையில சகோதரனை பாதிக்கும். இளைய சகோதரனையா மூத்த சகோதரி? பெரும்பாலும் இளைய சகோதரனா பாதிக்கும். மூத்த சகோதரனுடைய அமைப்புக்கு இந்த மூன்றாம் இடத்தை பார்த்து விட வேண்டும். சகோதரன் தைரியம் வீரியம் அத்தனையும் இங்கே சனி செவ்வாய் எட்டாம் இடத்தில் அமர்ந்து இந்த சனி செவ்வாய் சேர்க்கை எட்டில் இருக்கின்ற அமைப்பின் அடிப்படையில் ஆயுளும் பாதிக்கும். இருவரும் இணைந்தால் அந்த பாவகம் சர்வநாசமாகும் என்பதன் அடிப்படையில் இங்கே இந்த எட்டாம் இடத்தின் அத்தனை ஆதிபத்தியங்களும் செவ்வாய் காரகத்துவங்கள், செவ்வாயின் காரகத்துவங்கள், இந்த காரகத்துவங்கள் எல்லாத்திலையும் ஜாதகர் செவ்வாய் திசையில் நஷ்டத்தை அடைவார். செவ்வாயின் தசையில் ஜாதகர் கட்டிடம் மருத்துவம் சிகப்பு நிறம் காவல்துறை கோர்ட்டு இது போன்ற அத்தனை அமைப்புகளையும் நெருப்பு அமைப்புகளையும் ஜாதகர் நஷ்டத்தை அனுபவிப்பார். ஜாதகர் கடுமையான நஷ்டத்தை அனுபவிப்பார். கடுமையான நஷ்டத்தை அனுபவிப்பார் இந்த அமைப்பில். அப்ப இதனை அடுத்து அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய்க்கு வந்தாச்சு. சரி, இந்த இடத்துல புதனுடைய சேர்க்கை தாய் மாமன், தாய் மாமன் உறவு கெடும். புதன் திசையில சனி திசையில அறிவு கெடும், ஞானம் கெடும். அதே நேரத்தில் சனி குறைந்தபட்ச சுபத்துவத்தை அடைவார். இங்கே தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தடுமாறுவீங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடக லக்னமாகவே இருக்கலாம். மூன்று மூன்று பன்னிரெண்டு கூடியவர் எட்டில் மறைந்து பாவத்துவமாக இருக்கிறார். புதன் தசை போட்டு படுத்து எடுக்கும். சனி தசை ஓரளவிற்கு நன்றாக இருக்கும். விதிவிலக்கு கிரகச்சேர்க்கையில் எப்படி தசாபக்தியில் பலன் எடுப்பது? புதன் தசை கடுமையான பலவீனமான அமைப்புகளை செய்யும். மனுஷனை ஓட விட்டுரும். ஆனால் சனி திசை இவ்வளவும் ஓட விட்டுருமா? இதுவா இதுவா அதனை அடுத்து இதுவா இதுவா லக்னாதிபதியின் நிலையை பொறுத்து இங்கே புதன் தசை அறிவு ஞானம் புதனுடைய துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு அக்கவுண்ட்டு. சனி புதன் இந்த இடத்தில் புதன் திசை சர்வநாசத்தையும் சனி திசை ஓரளவிற்கு கெடுக்காத தன்மையையும் இந்த இடத்துல சனியும் புதனும் கொடுக்கும். ஏன்னா சனியும் புதனும் நண்பர்கள், இருவரும் தங்களுக்குள் நண்பர்கள். இதற்கு முன் நான் காட்டிய மூவரும் சனிக்கு ஆகாத எதிரிகள் என்கின்ற நிலையின் அடிப்படையில் இங்கே சனியும் புதனும் நண்பர்களாக இருப்பதால் அட்டமாதிபதி தன்னுடைய நண்பரான தனிப்புதன், இந்த இடத்துல அவர் தனிப்புதன், சனியோடு சேர்வதற்கு முன்பு அவர் தனிப்புதனாகத்தான் இருக்கிறார். இந்த இடத்துல இன்னொரு கிரகம் வந்துருச்சுன்னா தனிப்புதன் எடுக்கக்கூடாது. இங்கே சனி தனிப்புதனோடு இணைந்திருக்கிறார். தனிப்புதன் சுவர் என்பதால் இவருடன் இணைவதற்கு முன்பு இவர் தனியாக இருக்கிறார் என்பதால் இங்கே தனிப்புதன் சனியோடு இருக்கிறார் என்பதன் அடிப்படையில் சனி ஓரளவிற்கு குறைந்தபட்சம் நல்லவைகளை தரக்கூடிய நிலையிலும் புதன் முழுமையாக கெட்டுப்போன நிலைமையிலும் இங்கே பலன் தருவாங்க. இந்த இடத்துல எட்டு பன்னெண்டு விபரீத ராஜயோகம் அப்படி இப்படிலாம் எடுக்க வேண்டாம். விபரீத ராஜயோகம் என்பது ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடையவர்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டிலேயே மூவரும் இணைந்து சுபத்துவமாக இருப்பது. அப்படி இருக்கும்போது தான் எட்டு பன்னெண்டு ராஜயோக அமைப்புகள் அந்த விபரீத ராஜயோக அமைப்புகள் வரும். அப்போ இந்த இடத்துல புத்திரம் கெடும், தனம் கெடும், ஆன்மீகம் வரும், சனி சுபர், குரு பாவர்,
கடகலக்கணத்தை எடுத்துட்டோம். இன்னைக்கு இந்த சனி குரு சேர்க்கை இங்கே குருதசை ஆறாம் இடத்திற்கு அதிபதி, எட்டில் மறைந்திருக்கிறார், சனியோடு சேர்ந்த பாவத்துவத்தில் இருக்கிறார் என்பதன் அடிப்படையில் இந்த இடத்துல 8-13-22 டிகிரிக்கு ஏற்றாற் போல, 8-13-22 டிகிரிக்கு ஏற்றாற் போல குருவும் சனியும் 8 டிகிரிக்குள் இணைந்திருந்தால், நவீனோட ஆசையை ஏன் கெடுப்பானே, 8 டிகிரிக்குள் குருவும் சனியும் இணைந்திருந்தால் சனி சுபராகி குரு பாபராகி, சனியும் குருவும் எட்டாம் இடத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்பது இந்த கடக லக்னத்திற்கு 8-13-22 டிகிரி 8 டிகிரிக்குள் இணைந்திருந்தால், 22 டிகிரிக்கு அப்பால் அப்படின்றத இணைவாக எடுக்க வேண்டாம்னு எடுத்திருக்கிறேன், அதை தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு. 22 டிகிரிக்கு வந்துட்டாலே இணைவுன்றதை அப்படி ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டாம், அது ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனியாக சொல்லணும். இப்போ இந்த சனியும் குருவும் இங்கே இணைந்திருக்கிறார்கள், இந்த சனி குரு இங்கே இணைஞ்சிட்டாங்க, இந்த இடத்துல ஜாதகருக்கு ஆன்மீகம் வரும், ஜாதகருக்கு ஆன்மீகம் வரும். லக்னாதிபதியின் அமைப்பை பொறுத்து, எல்லாத்துக்கும் லக்னாதிபதி தான், லக்னாதிபதியின் அமைப்பை பொறுத்து இந்த ஜாதகர் ஆன்மீகவாதியாக இருப்பார். இங்கே குருதசை வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த குருதசையில் கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் பாபத்துவமாக இருக்கிறார். ஒவ்வொரு இரண்டு கிரக சேர்க்கையை எந்த கிரகத்தின் கோணத்தில் நீங்கள் பலன் எடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இங்கே பலன். இந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குரு ஆர்க்குடையவர் எட்டில் மறைந்த பாவத்துவம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இந்த குருதசை புத்திரத்தையும் தனத்தையும் கெடுக்கக்கூடிய தன்மை இந்த இடத்துல குருவுக்கு உண்டு. அதே நேரத்தில் சனிதசை மிகுந்த சுபத்துவமாகி, நான் ஏற்கனவே சொன்ன சனியின் காரகத்துவங்களில் இந்த இடத்துல நல்ல பலன்கள் இருக்கும். கிரக சேர்க்கைகளை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான இடமே இதுதான். சனி நன்மை தருவார், சனியின் காரகத்துவங்களில் நன்மை தருவார். என்ன அமைப்பில்? 7-8 பாவகங்களின் வழியே நன்மையை தருவார். ஏழாம் அதிபதி தொழிலை வியாபாரத்தை வியாபாரத்துக்கும் ஏழாம் அதிபதி நண்பர்கள் வாழ்க்கை துணை போன்ற அமைப்புகளின் மூலமாக சனிதசை இப்படி குருவோடு இணைந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கெடும் சுக்கிரன் சனி சேர்க்கை பெண் கெடும். அந்த பெண் என்னவா இருக்கின்றது உங்கள் விஷயம். பெண் கெடும், சொகுசு கெடும், காமம் கெடும், கெடும் அல்லது தடுக்கப்படும், இந்த அமைப்பில் சனி சுக்கிரன், சனி சுக்கிரன் சேர்ந்துட்டாலே பெண் கெடும். அந்த பெண்ணை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பெண்ணை தர்றதுக்கு இழுப்பார் சுக்கிரன் சனி சேர்க்கை. நீங்கள் தாம்பத்திய விஷயத்தில், காம விஷயத்தில் நீங்கள் சராசரி மனிதர் அல்ல. ஆன்லைன் கிளாஸ் தான், குறிப்பிட்ட பேர் தான் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு உங்களோட வயசில் மூத்த பெண்மணியோட ஆர்வம் இருக்கிறது. சுக்கிரன் சனி சேர்க்கை பாவத்துவ சேர்க்கை, சுக்கிர திசையில் ஒரு மாதிரியாகவும் சனி திசையில் ஒரு மாதிரியாகவும் நடக்கும். ஒரு பெண்ணுக்கு இந்த அமைப்பு இருக்கிறது, ஒரு மாதிரியான தன்னை விட மூத்த ஆணின் மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது. ஏன்? சனிக்கிழமை வயசானவன், புதன் சின்ன பையன், செவ்வாய் வாலிபன். இப்போ உடனே இங்கே வந்துட்டேன்னா, கிரகங்களுடைய வயது அமைப்புகளில் வந்துட்டேன்னா, கடகலக்கணத்திற்கு எட்டில் சனி, அந்த எட்டில் சனியோடு அங்கே சுக்கிரன் சேர்க்கை. ஆக இந்த இடத்துல சுக்கிரனுக்கு எட்டில் மறைவு, எட்டில் மறைந்து சுக்கிரன் பாவத்துவம். இங்கே என்ன நடக்கிறது? 16 வயதிலேயே ஒரு வாலிபனுக்கு 40 வயது பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டு விட்டது. அப்படியே தலைகளாக திருப்பிக்கோங்க, 16 வயதிலேயே ஒரு கன்னி பெண்ணிற்கு 40 வயது ஆணோடு தொடர்பு ஏற்பட்டது. ஆனால் இது டேஞ்சர். இந்த இடத்துல தான் 8-13-22 இந்த இடத்தில் இல்லை. ஆகா, வாங்க ஜெகதீசன் நவீன், இப்போது நான் சொன்ன பலன், சனியும் சுக்கிரனும் 22 டிகிரியில் இருக்கிறார்கள், 22 டிகிரிக்கு அப்பால் இருக்கிறார்கள், நடக்கவில்லை. சுக்கிரன் சுக்கிரனாக இருக்கிறார், சனி சனியாக இருக்கிறார். இந்த இடத்தில்